பாப்பா, இந்த நேரத்தில் தான் நான் காசு போகிறேன். ம் வாங்க, ம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். சரிம்மா. கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கம்மங்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சா? ஆமாம். ம் இது வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு ஊற்றி ம் கலையில் விட்டுக்கலாம். அம்மா என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு? என்ன செய்ய போகிறேன்னு கேட்டியா? ம் கம்மங்கூழ் தான் செய்ய போகிறேன் பாப்பா. ம் கம்மங்கூழ். ஆமாம், கேவுருக்கூழ் போட்டு செஞ்சாலும் செய்யலாம், கம்மங்கூழ் செய்யலாம். நம்மக்கிட்ட வந்து கம்பு தான் இருக்குது, கம்பு போட்டு தான் செய்ய போகிறேன். அது திட்டமாக காப்படி இருக்கு, படி வந்து காப்படி சொல்லுவாங்க. அந்த காப்படியில் தலை வெட்டி எடுத்துக்கிறேன் நான். சரிம்மா, திட்டமாக செஞ்சுக்கலாம் நம்ம. இது திட்டம் கிடையாது, ஒரு ஒரு கிலோவில் அரை கிலோ கணக்கு இது செஞ்சுக்கலாம். ம் நம்ம கம்பு எடுத்துக்கிறோம்ப்பா. இது ஏரிக்கும் நல்லா சுத்தம் பண்ணி தான் வச்சுக்கோங்க. நல்லா இடிச்சு நல்லா நோம்பெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுது. இது அப்படியே குண்டானில் கொட்டி நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற்றுன்னு நம்ம மிக்சியில் அரைச்சி வாங்கிக்கலாம். குறை குறைன்னு பதத்தில் அரைச்சி வேண்டிதான். அதுமாரி ஒன்று நீ நீ நேற்று நீ எனக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா, அதனால இன்னைக்கு நான் ஒன்று செஞ்சு தரேன்ட்டு. நீ நான் வந்து கேட்டேன், நீ எப்படிமா தனியாக செஞ்சுன்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன, தனி ஒரு ஒன்று முயற்சிமான்னு சொன்னேன். அந்த சொன்ன வார்த்தையே சந்தோஷமாக இருந்தது எனக்கு. சூப்பராக வந்து மாங்க போச்சு. நான் செய்யலான்னு முடிவு பண்ணிச்சுன்னா சரி, நம்ம செஞ்சு ஒரு நாள் சாப்பிடலான்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஆடு மிஷின் வந்து செஞ்சு ரெடியாக வச்சுக்கிறேன் பொழுது. நான் கொஞ்சம் வந்து சாப்பிட்டு மீதி வந்து அம்மாவுக்கு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. இந்த புளிப்பு காரம் அப்படி இனிப்பு எல்லாம் வந்து நம்ம அது செய்வாங்க. ஒரு டிஃபனாக ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் கம்மங்கூழ் தான் செஞ்சு தரப்போகிறேன். வெயிலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாட்டி இருக்கு பார்த்து, பாட்டி இந்த மாதிரி வெயிலுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து வீட்டிலே தொழவி செஞ்சு தருவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாட்டி இல்லாத காரணத்தினால அதெல்லாம் வந்து அப்படியே வந்து எடுத்து யாரை கட்டிட்டோம் நாங்க. நானும் சின்ன பிள்ளை அம்மா இருக்கும் போது தான் ரெகுலராக கூழ் தான். சோற்றை பார்த்தா ஒரு மாதிரி ஆவலாக இருக்கும், சோறு சாப்பிட்லாமான்ட்டு. நைட்டில் மட்டும்தான் சோறு, காலையில மதியம் ரெண்டு வேலையும் கூழ் தான் குடிப்பேன். ரொம்ப ஆசையாக இருக்கும் சோற்றை பார்த்து சாப்பிட்டுன்னா. அதனால இப்போ ரொம்ப மறந்தாச்சு, அதெல்லாம் ரொம்ப காலம் கடந்து வந்த மாரி ஆகிப்போச்சு. அந்த காலம் மதியம் இந்த காலம் இது. ஆமாம், அதனால தான் இன்னைக்கு வந்து டேஸ்ட்டாக நம்ம குடிச்சு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஞாபகம் தான் இது. அதனால நீ செய்கிறான்ட்டு கம்மங்கூழ் செய்கிறம்மா. சரிம்மா. கொட்டி நல்லா ஊற வச்சுக்கிறம்மா. இதில் கொட்டி ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு நல்லா கழுவி ஈர்த்துட்டு ஈர்த்துறேன். கழுவி ஈர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற்று நல்லா. இப்போ வந்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். 10 நிமிஷம் ஊற்ற பிறகு வடிகட்டிக்கிறேன். சரிம்மா. அப்புறம் பார்க்கலாம். ம் இது வந்து 10 நிமிஷம் ஊற வச்சேன். இது வந்து காட்டன் துணியில் வடிகட்டி நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் நீர் திட்டுனா இருக்கு. சரி, பொல பொலனுங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன். தண்ணி ஓட்டாதானுங்க. சரியா? சரிம்மா. சரி, அதுமாரி எடுத்து வந்து மிக்சர் நல்லா குறை குறைன்னு பதத்தில் அரைச்சி எடுத்து காட்டுற மாட்டேன். சரிம்மா. அதுதான் ரெடி பண்ண போகிறேன். சரிம்மா. மிக்சியில் போய் அரைச்சி எடுத்துனா வருவீங்க? ஆமாம், அந்த தண்ணி பார்த்தெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயில் அப்படியே உணர வச்ச மாதிரி உணர வச்சுட்டு அந்த தண்ணிலாம் ஒட்டாது உணடு ஒன்று. அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி குறை குறைன்னு இருக்கிற ஒரு பதத்தில் எடுத்து வந்து காட்டுறேன். சரிம்மா. இப்போ நான் சொன்ன பார்த்துக்கு அந்த குறை குறைன்னு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து இது வந்து அரை கிலோ கம்பு எடுத்துக்கிறேன். அதேமாதிரி ரெண்டு அரை கிலோ 1 லிட்டர் தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கிறேன். சரிம்மா. வாங்க, வெயில் ஏறி போச்சு, நான் உள்ளே அலையில தொழைகிறேன். சரிம்மா. வாங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் தான் நான் காசு போகிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். சரிம்மா. இதெல்லாம் ஒரு சம்பு இப்போ தண்ணி ஊற்றி குசுமா சூடு ஏற்றிக்கிறேன். அப்பா ஊற்றுனோன்னு சூடு ஏற்றல அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் காத்துக்காக சூடு ஏற்றும். ம், பபுள் சார் வரைக்கும். ஆமாம். ஜெயஸ்ரீ, கூழுக்கு தொட்டுக்கு வந்து நம்ம வந்து மல்லாட்டு பேர் ஊருக்கு அரைச்சிக்கலாம். சரிம்மா. திட்டமா. சூப்பராக வந்துருக்கும். இன்னைக்கு இது செய்ய போறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நேற்று உங்களுக்காக மாங்காலாம் வச்சிருந்துருப்பேன். இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நானும் எதாச்சும் செய்யறேன். சேர்த்து கம்பு வச்சு வாங்கி வந்து ரொம்ப நாளாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அழகா. சரி, நம்ம எதுவும் செஞ்சு சாப்பிடாது. ஒரே இன்னும் வந்து வடை சுட்டு சாப்பிட்டோம், அதோட இப்போ நம்ம கூழ் செஞ்சு தான் சாப்பிட போறோம். ரொம்ப நாளைக்கு இருக்குது இல்லையா, வீணா போடும் இல்லையா, அதனால தான் செய்யறேன். சரிம்மா. அப்பா நல்லா தண்ணி கொச்சிடுது, சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் வந்து கேக்குது. சொன்ன மாதிரி பபுள்ஸ் மாதிரி நல்லா வந்து கொச்சிச்சு. இப்போ வந்து நம்ம கொட்டினே கிண்டிக்கலாம். கரண்டி அடி பிடிக்காத கிண்டிக்கலாம். ஓ, ஒரு சைடு வந்து கொட்டிங்கன்னா ஒரு சைடு அடி பிடிக்காம கரண்டி வச்சு கிண்டினே இருக்கணும். சரி, பண்ணுங்க. இன்னும் அதை செஞ்சு முடிச்சிட்டிங்களா? சூப்பராக வெந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் பேட்டும் வச்சுருக்கோமா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் வந்து நல்லா கை விடாமல் அம்மா கிண்டின்னு இருந்தாங்க. அந்த இது வந்து ரொம்ப ஸ்மெல் வச்சுக்கிறேன் நான். சிம்மில் வச்சுக்கிறீங்களா? அடுப்பேன் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுருந்து கரைச்சி குடிக்க வேண்டியதான். சரிம்மா. இப்போ வந்து கம்பு வெந்துடுச்சு, வியாபாரம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கூழாக இருந்தால் அந்த தண்ணி தொட்டு வந்து இப்படி வச்சு பார்த்தா கையில் ஒட்டாது, ஒட்டெல்லாம் வெந்துடுதுன்னு சொல்லிட்டு மூடி வச்சுருவோம். இது அப்படி தான் பண்ணணும்.
இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கையில் ஒட்டுது. அப்படி மூடி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். சரி மேடம். சரி இப்போ வெயிலுக்கு இதமா வந்து கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாசனை வந்து சூப்பரா இருக்குது. ஆவி வந்து நல்லா பறக்குது. நல்லா வெந்துட்ட பாருமா. எனக்கு அம்மா பாக்க தெரியும். நான் என்ன முன்ன பின்ன செஞ்சிருப்பேனா. நீ எப்படி குத்தாலும் எடுத்து குடிச்சிருவேன். கொஞ்ச நேரம் நல்லா வந்தாதான் உடம்புக்கு ஒரு கெடுதல் வராது. அதான் சொல்லுவாங்க, எதுவும் நல்ல முறையில் செஞ்சதான் உடம்புக்கு எதுவும் வாரம் வராது. நம்ம கடாமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சொல்லி பேர் தானம் ஆகிடும் இல்லையா. அதுதான் சூப்பராக செய்யறோம். சரிம்மா, அப்போ நம்பி சாப்பிடலாம்ல. சாப்பிடலாமா? சரி சரி அம்மா. சூப்பரா கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கம்மங்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சா? இது வந்து நம்ம கொஞ்சம் இன்னமும் ஒரு ஊற்றி கலையில் விட்டுக்கலாம். நம்ம திட்டமானதை எடுத்து, நம்மளுக்கு இப்போ ரெண்டு பேரா, ரெண்டு பேரும் திட்டமானதை எடுத்து மட்டும் மோர் ஊற்றி அடிச்சிக்கலாம். மற்றதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாப்பா இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கொஞ்சம் தேவையான எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையானது மட்டுமா? எடுத்து வச்சிடலாம். இது போதுமா? ரெண்டு பேருக்கு போதும். போதும் மோர் ஊத்தியா ஓடாச்சு. பாப்பா நாங்களாம் சின்ன பிள்ளையார போட்டு ஏன்னா எங்க அப்பாவுக்கு சாப்பாடு கூட எடுத்துமோ கூழ் குண்டால் வந்து போட்டு மாரி தயிர் வாங்கி ஊத்தி கையால தான் குடைப்பி எடுத்துமோமே. இப்ப நான் வந்து கரண்டையிலே குடைப்பிக்கிறேன். திட்டமா இருக்கிறதெல்லாம் குடைப்பிக்கிறோம். அப்பா கூட கூழ் குடிக்கின்றதுனால சாப்பாடு கிளம்பிடுது தானே நீங்க? எங்க அப்பா எப்பயுமே நான் எடுத்துமான சாப்பாடுமா கூழ் வைப்பாங்க. ஏன்னா தலைச்சாமை வந்து வச்சு வச்சு கொடுத்து நான் சாப்பிட்டாதான் அவங்க சாப்பிட்டுமே திருப்தி அடையுமா சொல்லுங்க. நான் சாப்பிட்டு எட்டாவது சாப்பிட்டாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். நாங்க அந்த காலத்துலாம் எவ்வளவு பாரம்பரியமா சொல்லுவாங்க தெரியுமா? கேட்கவும் அழகா இருக்கும். அவங்க பண்றது முறையும் சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட நான் அப்பாவுக்குலாம் சாப்பாடு எடுத்துமா, அப்பா எப்பயுமே வந்து எனக்குன்னு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அதோட அர்த்தம் எனக்கு இப்போதான் தெரியுது. எனக்கு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அப்பாட்ட கேட்டுந்தான் சொல்லியிருப்பார் ஏன் இப்போ வைக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம தான் கேட்கறது, நம்ம சாப்பாடு கிடைச்சா போகுதுன்னு கம்மி வாய முடி வந்துட்டோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோமா? சரிம்மா. உப்பு சேர்த்து பாரு பாப்பா, அழகாக வந்து காய்ச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஊற்றி குடிக்க வேண்டியதான். இது கூட வந்து மாங்காய் வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு, பச்சை மிளகாலாம் சில பேர் காரம் தாங்க மட்டும் போட மாட்டாங்க. மாங்காய் வெங்காயம் போடுவாங்க. நல்லா சாப்பிடும் போது மறுக்கு மறுக்கு சென் மென்று சாப்பிட்றதுக்கு. எனக்கு வந்து வெங்காயம் போட்டு சாப்பிட்டா சளி பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருக்கலாம். வெங்காயத்தை நான் போடல, மாங்காய் வந்து இல்லை, அதனால போடல. நான் வெறும் கூழ் அதுக்கு அழகான மல்லாட்ட ஊருக்கு அரைச்சி வச்சிருப்பேன். இன்னும் சொன்னால மல்லாட்ட ஊருக்கு அரைச்சிக்கு போடணும். இது வந்து மல்லாட்ட பயிர் இருக்க புளி வச்சு அரைச்சிக்கிறேன். நான் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்கும் பழையதுக்கணும் இந்த ஊருக்கு கரைச்சி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு தோணும். ரெடி ஆயிட்டீங்களா சாப்பிட? கரைச்சி வந்து சொம்பளை ஊற்றிக்கிறேன். குடிக்கிறதுக்கு நானும் ரெடி ஆகிட்டேன். சூப்பரான கம்மங்கூழ் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன வெறும் கம்மங்கூழ் மட்டும் குடிச்சுட்டு சூப்பராக தான் சொல்கிறீங்க? சூப்பராக இருக்கு பாப்பா. இந்த கம்மங்கூழுக்கும் இந்த ஊருக்கு வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பரான வந்து நம்ம கம்மங்கூழ் ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. நம்ம கெவுருமா வந்து ராக்கி மா வந்து தழுவி குளிக்கலாம் ஆசை வச்சுன்னா அது வந்து புளிக்க வைக்கணும். வெயிலில் ஒரு நேரம் புளிப்பு வந்தது சாப்பிட்டுக்கு டேஸ்ட் தரும். அது கூட கம்பு இடிச்சு போட்டு தொழுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கம்மங்கூழ்ன்றதுனால புளிக்க வைக்க தேவையில்லை. அப்படியே இடித்து தொழவுனா போதும், குடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். யார் யார் கம்மங்கூழ் சாப்பிட்றோம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து சைடிஸ் வந்து மல்லாட்டை பேர் தொட்டுக்க வச்சுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார்னே யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு வந்து டாடா பாய்.